ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவுக்கு ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 15 மன்னர் பிரியவிரதனின் சந்ததியினரின் பெருமைகள் என்னும் தலைப்பில் பதம் 2. தஸ்மாத் விருத்த சேனாயாம் தேவதாஜின் நாம புத்திரோ அபவத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தஸ்மாத் சுமதியிடமிருந்து விருத்த சேனாயாம் அவரது மனைவி விருத்த சேனாவின் கருப்பையிலிருந்து தேவதாஜித் நாம தேவதாஜித் என்னும் பெயரில் புத்திர ஒரு புத்திரன் அபவத் பிறந்தான். டிரான்ஸ்லேஷன். சுமதிக்கு அவர் மனைவி விருத்த சேனா என்பவளின் வயிற்றிலிருந்து தேவதாஜித் என்றொரு புதல்வன் பிறந்தான். பதம் 3. அத அசூர்யாம் தத்தனையோ தேவ திம் தேவத்யும்னஸ்தஸ் ததோ தேனுமத்யாம் சுத பரமேஷ்டி தஷ்ய ஸ்வர்ச்சலாயாம் பிரதீக உபஜாத்தக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். அத அதன்பின் அசூர்யாம் அவர் மனைவி அசூரி என்பவளின் வயிற்றில் தத் தயை தேவதாஜித்தின் ஒரு மைந்தன் தேவத்யும்னன் என்னும் பெயரில் தத தேவத்யும்னனிடமிருந்து தேனுமத்யாம் தேவத்யும்னனின் மனைவி தேனுமதியின் வயிற்றில் சுத ஒரு புதல்வன் பரமேஷ்டி என்னும் பெயரில் தஷ்ய பரமேஷ்டியின் ஸ்வர்ச்சலாயாம் ஸ்வர்ச்சலா என்னும் பெயருடைய அவர் மனைவியின் வயிற்றில் பிரதீகன் என்னும் பெயருடைய ஒரு புதல்வன் உபஜாத்த தோன்றினான். அதன்பின் தேவதாஜித்தின் மனைவி ஆசூரியின் வயிற்றிலிருந்து தேவத்யும்னன் என்னும் பெயருடைய ஒரு புதல்வன் பிறந்தார். தேவத்யும்னன் தன் மனைவி தேனுமதியின் வயிற்றிலிருந்து பரமேஷ்டி என்னும் புதல்வனை பெற்றெடுத்தார். பரமேஷ்டி தன் மனைவி ஸ்வர்ச்சலாவிடம் இருந்து பிரதீகன் என்னும் புதல்வனை பெற்றெடுத்தார். பதம் 4. யா ஆத்மவித்யாம் ஆக்யாய ஸ்வயம் சம்சுத்தோ மகாபுருஷம் அனுசஸ்மார. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யா இவர் அதாவது மன்னர் பிரதீகன் ஆத்மவித்யாம் ஆக்யாய தன்னுணர்வு பெறுவது பற்றி பலருக்கு உபதேசித்த பின்னர் ஸ்வயம் சுயமாக சம்சுத்த தன்னுணர்வு பெறுவதில் தூய்மையும் மிக்க வளர்ச்சியும் பெற்று மகாபுருஷம் முழுமுதற் கடவுளான விஷ்ணு அனுசஸ்மார சரியாக புரிந்து கொண்டு எப்போதும் நினைத்திருந்தார். டிரான்ஸ்லேஷன். மன்னர் பிரதீகன் தானாகவே தன்னுணர்வு கொள்கைகளை பரப்பி வந்தார். இதன் மூலம் மன்னர் பிரதீகன் தூய்மையடைந்ததோடு மட்டுமல்லாமல் பரமபுருஷ பகவான் விஷ்ணுவின் சிறந்த பக்தராகி அவரை நேரில் உணர்ந்து கொண்டார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபாத். அனுசம்சார என்னும் வார்த்தை இந்த ஸ்லோகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கடவுள் உணர்வு என்பது கற்பனையோ அல்லது யூகமோ அல்ல. தூய்மையும் உண்மையும் வளர்ச்சியும் அடைந்த பக்தன் கடவுளை உள்ளபடியே உணர்கிறான். மகாராஜா பிரதீகனும் அவ்வாறே உணர்ந்தார். பகவான் விஷ்ணுவை அவர் நேரடியாக உணர்ந்த காரணத்தினால் அவர் தன்னுணர்வை ஆத்ம உணர்வை பரப்பியதோடு ஒரு சிறந்த பிரச்சாரகரும் ஆனார். உண்மையான உபதேசகர் போலியாக இருக்க முடியாது.
முதலில் அவர் பகவான் விஷ்ணுவை உள்ளபடியே உணர்ந்திருக்க வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 34வது பதத்தில் உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வ தர்ஷினக, அதாவது உண்மையை கண்டவரே அறிவை உபதேசிக்க முடியும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். தத்துவதர்ஷி என்னும் வார்த்தை முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சரியாக உணர்ந்து கொண்டவரை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்டவரே ஆன்மீக குருவாகி வைஷ்ணவ கொள்கையை உலகம் முழுவதும் பரப்பக்கூடியவர். உண்மையான போதகர்கள் மற்றும் உண்மையான குருவிற்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாக மன்னர் பிரதீகன் விளங்கினார். பதம் 5. பிரதீகாத் ஸ்வச்சலாயாம் பிரதீகர்த்தாராதயஸ்த்ரய ஆசன்ன இச்யா கோவிதாக சூனவக பிரதிகது ஸ்துதுத்யாம் அஜபூமனாவ் அஜனேஷாதாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிரதீகாத் மன்னர் பிரதீகனிடமிருந்து, ஸ்வச்சலாயாம் அவர் மனைவி ஸ்வச்சலாவின் வயிற்றிலிருந்து, பிரதிகர்த்ரு ஆத்யத்ரய பிரதிகர்த்ரன் பிரஸ்தோதான் உக்தாதான் என்று மூன்று புதல்வர்கள் ஆசன் பிறந்தனர். பிரதிகர்த்து பிரதிகர்த்தாரிடமிருந்து, ஸ்துதுத்யாம் ஸ்துதியின் வயிற்றிலிருந்து, அஜவ் பூமானவ் அஜன் மற்றும் பூமான் என்று இரண்டு புதல்வர்கள் அஜனேஷாதாம் பிறந்தனர். டிரான்ஸ்லேஷன். பிரதீகன் தன் மனைவி ஸ்வச்சலாவிடமிருந்து மூன்று புதல்வர்களை பெற்றெடுத்தார். அவர்களது பெயர்கள் பிரதீகர்தான் பிரஸ்தோதான் உக்காதான் என்பவையாகும். இந்த மூன்று பேரும் வேத சடங்குகளை செய்வதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றிருந்தனர். பிரதீகர்தான் தன் மனைவி ஸ்துதியின் வயிற்றிலிருந்து அஜன் பூமான் என்னும் இரு புதல்வர்களை பெற்றெடுத்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 5 அத்தியாயம் 15 மன்னர் பிரியவிரதனின் சந்ததியினரின் பெருமைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 2, 3, 4, 5 சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.